ஹலோ குழந்தைகளே, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல்ஃபாநெட் யூடியூப் சேனல் வழியாக ஒரு அழகான படம் பார்க்க போகிறோம். என்ன படம் பார்க்க போகிறோம்? ஒரு பறவை. சிம்பிளாக பறவை வரைகிறது எப்படின்னு ஒரு பார்க்க போகிறோம். குருவின்னு சொல்லலாம், பறவைன்னு சொல்லலாம். நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சிட்டு அதுக்கு எப்படி கலர் கொடுக்கணுன்றத நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். எல்லோரும் வந்து ஈஸியாக போடுற மெத்தடை நம்ம கொடுக்க போகிறோம். கோடு போட்டு அழகாக செய்கிற மாதிரி ஒரு மெத்தடை சொல்லித்தரப்போம். ஓகே, ஒரு லைன் போட்டாச்சு. என்ன போட்டிருக்கோம்? லைன் போடுறது கஷ்டமா? நோ, ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? ஓகே, அடுத்தது ஒரு முட்டை போடுறோம். முட்டை மாதிரி, ஓகே, ரவுண்ட் ஷேப்பில் போட முடியுமா? இது ஈஸியாக தானே இருக்குது, ரொம்ப சிம்பிளான ரவுண்டு தான். அதன் பிறகு என்ன போடுறோம்? அதனுடைய பறவையோட ரெக்கை. சூப்பராக இருக்கா? ஒரு இது என்ன ஷேப்பு, எப்படி சொல்லலாம்? இதை ஒரு குக்கி மாதிரி, ஓகே, ஒரு குக்கி மாதிரி போட்டாச்சு. அடுத்தது அதே குக்கி மாதிரி இன்னும் ஒன்று இங்கே இருந்து ஆரம்பித்து அப்படி வரணும். எங்கே வரணும்? கீழே வரணும். ஓகே, வந்துச்சா? பார்க்கும்போது இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம், ஒரு சாய்வு கோடு. ரெண்டாவது வந்துட்டு ஒரு குக்கி மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலாக ஒரு கோடு போட்டாச்சு. அடுத்து அதோட பெருசாக அது பக்கத்துலேயே வந்துட்டு சேம் சைஸில் கொஞ்சம் பெருசாக நாம் இன்னும் ஒரு கோடும் போட்டாச்சு. பிறகு என்ன போடணும்? அடுத்தது என்ன போடலாம்? ஃபஸ்ட் மூக்கு போட்டுரும், வாய். ஓகே, வாய் போட்டாச்சு. ஓகே, வாய் என்ன கூட கொஞ்சம் பெருசாகிக்கலாம், போட்டாச்சு. ஓரளவுக்கு அதனுடைய ஷேப் நம்ம கொண்டு வந்தாச்சு. பிறகு என்ன செய்யலாம்? கண் போட்டுவோம், கண். ஓகேவா, கண் போட்டாச்சு. அடுத்தது கால் போடுவோம். என்ன பண்ணோம்? கால் ஈஸியாக இருக்கா? காலும் போட்டாச்சு. அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஒரு சாயம் கூடு போட்டுட்டு ரெக்கை போட்டாச்சு, கழுத்து பகுதி போட்டாச்சு, கண்ணும் போட்டாச்சு, கண்ணும் போட்டாச்சு, மூக்கு போட்டாச்சு, உடம்பு பகுதியும் போட்டாச்சு. ஓகே, போட்டாச்சு, காலும் போட்டாச்சு. பறவை எதில் உட்காந்துருக்கோம்? மரத்து மேலே உட்காந்துருக்கோம். எப்படி? மரத்து மேல உட்காந்துருக்கோம். மரம் போட போறோம். மரத்து மேல அமர்ந்திருக்கும். சைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம லைன் போட்டுருவோம், அந்த லைனை மறைச்சி நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஓகே, இப்போ மரம் போட போகிறோம். மரம் என்ன கலரில் போடலாம், இலை என்ன கலரில் போடலாம், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். பறவை என்ன கலரில் போடலாம், பறவை வந்து என்ன கலரில் போடலாம், ஒரு ப்ளூ கலரில் போட்டுருவோமா, இல்லை ஆரஞ்சு கலரில் போடுவோமா? ஓகே, ப்ளூ கலர்லேயே போடுவோம். சரியா? பறவை ப்ளூ கலர்லேயே போடுவோம். ஓகே,
கட்டி பரவாயில்ல, அங்கங்க பேட்ச் பேட்சாக கொடுத்தாலும் கரெக்டாக கொடுக்கும். பொறுமையாக கொடுங்க, இன்னும் அர்ஜெண்ட் படாமல் பொறுமையாக கொடுக்கணும். பெரியவங்க பார்க்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதுமாரி சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு நாட்களை வந்துட்டு 2 ஆண்டு காலம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கமே போகாமல் வீட்டிலே முடங்கி கிடக்குறாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு இல்லையா? அதற்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ. குழந்தைங்களுக்கு கலைகளை சொல்லித்தரணும், ஓவியம், இசை, இது மாதிரி நிறைய கலைகளை வந்து சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அவங்கவுங்க செஞ்சுட்டு ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒர்க்கை மற்றவங்கள்ட்ட காமிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால தான் நாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. விளையாட்டும் சொல்லிக் கொடுக்கணும், அது மாதிரி கலைகளையும் சொல்லிக் கொடுக்கணும், ஓவியம், இசை நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது இல்லை, ஜாலியாக அவங்களுக்கு கை வந்த மாதிரி அவங்க மனசு போன போக்கில் இலைகளை வந்து வரையலாம் ஈஸியாக. சின்ன சின்னதாக தான் அவங்களை திருப்ப சொல்லணும், ரொம்ப ஹெவியாக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்கக்கூடாது. சின்ன சின்னதாக வரையும்போது தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நம்மளும் நிறையா நல்லா வரையுவோம்ல நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா, நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்கா? ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்துட்டு எப்படி கலர் கொடுத்தாலும் அந்த ஒர்க்கு சூப்பராக இருக்கும். இந்த கலர் தான் கொடுக்கணும் இல்லை, குழந்தைங்க எந்த கலர் கொடுத்தாலும் ஒரு குருவியோ காக்காவோ எது வரைஞ்சி எப்படி கலர் கொடுத்தாலும் அந்த படம் அற்புதமாக இருக்கும். ஓகே, இப்போது எல்லாருக்கும் பறவை வரைய கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நாளைக்கு இன்னும் நிறைய சூப்பரான வீடியோவை சந்திப்போம். அது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வந்து நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. நன்றி.